ஓம் சாந்தி. இப்போ ஆதி காலத்தில் முதல்ல வந்து பிறவி எடுக்கிறப்போ மனுஷங்க எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தா நம்ம எண்ணங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நம்ம ஆசைப்படுறது, அடுத்தவங்களத அபகரிக்கிறது, இந்த மாதிரி தீய எண்ணங்களோட தீய குணங்களோடு இருக்கிறோம். அதை விட மனக்குழப்பத்தோடு வாழ்கிற நம்ம பண்ணுறதில் எந்த முடிவு சரி எந்த முடிவு தவறுன்னு நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயத்தில் போயிட்டோம். அப்புறம் பணம் காசு நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து திருப்தி இருக்கிறதில்ல. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா இன்னொரு கம்பெனி வைக்கலான்னு தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி மனுஷங்களோட எண்ணங்கள் ஒன்றை விட ஒன்று அதிகமாக முன்னேறிட்டே போயிட்டுருக்கு. இதனால தான் நமக்கு மன திருப்தி இருக்கிறதில்ல. ஆதி காலத்தில் பார்த்தா முதல் இப்போ நம்ம பிறப்புங்கிறதே வந்து சிருஷ்டி சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதில் எது முதல் பிறவி அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு நிம்மதியை ஆத்ம ரீதியான உணர்வுகளை எப்போ உணர்கிறோமோ அதுதான் நம்ம முதல் பிறவி. அதில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா கடவுள் நினைவில் மட்டும்தான் இருப்போம். இந்த உடலை பற்றி நினைக்க மாட்டோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி நினைக்க மாட்டோம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் எதையுமே நம்ம நினைக்க மாட்டோம். நமக்கு வந்து திருப்தியாக உணவு மட்டும், இந்த உடலுக்குன்னு என்ன நினைப்போம்னா இந்த உடலுக்கு தேவையான உணவு கிடைச்சா போதும்னு நினைப்போம். இந்த உணவை இந்த உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குவோம், அந்த அளவுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு வீடு இருக்கா, என்னென்ன இருக்கோ அது இருக்கிறத திருப்தியாக கவனிச்சுக்குவோம். நம்ம சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழுவோம். நம்ம ஆத்ம ரீதியான எண்ணங்களில் மட்டும்தான் வாழுவோம். அப்போ வந்து பார்த்தா நம்ம ஆத்மாவில் எந்த சுமையும் இருக்காது, எந்த ஒரு அழுக்குமே இருக்காது. ரொம்ப சுத்தமான மனசோடு இருப்போம். நம்ம மனசு சுத்தமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆத்மா வந்து கடவுளுக்கு உண்மையான வரப்பிரசாதம் ஆகுது. இப்போ கோயிலுக்கெல்லாம் பாருங்கள், நம்ம எந்த பொருள் கொடுத்தாலும் கைப்படாததாக கொடுப்போம், கழுவி ஃப்ரெஷ்ஷாக தூய்மையானதை மட்டும்தான் கொடுப்போம், செகண்ட் குவாலிட்டியாக இருக்கிறத கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம ஆத்மா வந்து இப்போ எல்லாமே ரொம்ப செகண்ட் குவாலிட்டி தேர்டுன்னு போனனால தான் கடவுளை வந்து முழுமையாக நம்மளால் நினைக்க முடியல. இந்த உலகத்தில் இருக்கிற நல்லதையும் நம்ம நினைக்க முடியல. அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறப்போ, அந்த முதல் நம்ம இருக்கிறப்போ நம்ம சங்கம யுகத்தில் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கடவுளை சந்திக்கிறோம். அப்போ நம்ம ஆத்மா வந்து எல்லாமே எந்த நினைவுகளும் இல்லாமல் முற்றிலும் மறந்துட்டு உண்மையான தங்கமாக இருக்கும். தங்க பாத்திரத்தில் வந்து அந்த நானும் தங்கு, அந்த மாதிரி கடவுள் சொல்கிற எல்லாமே நமக்கு புரியும். அதை வந்து நம்ம ஏற்றுக்குவோம். அந்த பிறவி வந்து நமக்கு இப்போ மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா கடவுளோட நாணம் வந்து இது வரைக்கும் யாருக்கும் கிடைச்சதே இல்லை, இப்போ தான் கிடைக்கிது. இதுதான் வந்து நம்மளுக்கு உண்மையான முதல் பிறவி. ஆதாமியமம் வரலாறுலேருந்து நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், மகாபாரதம் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை எது, ஆத்மா எப்போ சந்தோஷமாக இருக்குது, ஆத்மா எப்போ முழுமை அடையுது. இப்போ சாந்தி அமைதி இல்லாமல் ஆத்மா சுற்றிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அந்த ஆத்மா அமைதியோடு இருக்குது. இந்த உடலை விட்டு போனாலுமே அது அசாந்தியாக எங்கேயும் சுற்றிட்டுருக்காது. அப்படின்னா அந்த முழு வானப்பிரஸ்த நிலை வந்து இப்போ மட்டும்தான் அடைய முடியும். இப்போ நம்மளை ஒளிப்புள்ளியாக உணர்ந்து மற்றவங்களையும் அப்படி பார்க்கணும். கடவுளும் வந்து நம்ம நல்லா ஏற்றுக்க முடியும். நம்ம மனசில் ஆத்மால எந்த பாரமும் எந்த அழுக்கும் இருக்காது. நம்மளை விட்டு அந்த கடவுளோட நினைவில் நம்ம இருக்கிறப்போ எல்லாமே நீங்கிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான புதுமையான வாழ்க்கையை இப்போ நம்ம வாழ முடியும். இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுட்டு கடவுள் நினைவில் இருந்து ஏற்றுக்கணும். இப்போ விட்டுட்டு அப்படின்னா திரும்ப நமக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா பிறவியிலுமே சொத்து சோகம் குடும்பம் எல்லாமே எல்லா பிறவியிலையும் இருக்குது. ஆனால் வந்து இந்த முழுமையான வானப்பிரஸ்த நிலை, அசரீரி நிலை, எல்லா துக்கங்களும் இல்லாமல் நம்ம அப்படியே ஆத்மா லேசாக பறந்துட்டே இருக்குது. இப்போ பறவை பறக்கிறத பார்க்குறப்ப எவ்வளோ நல்லா இருக்குது. ஏரோப்ளைன் இந்த மாதிரியெல்லாம் ஏறி போகணும்னு நினைக்கிறோம். அப்படியே பறக்கிறப்போ அந்த மிதமான எண்ணங்கள் நல்லா இருக்குது. அந்த மாதிரி உடலே இல்லாமலும் ஆத்மா வந்து பறக்க முடியும். அதை அனுபவம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த திருப்தி கிடைக்கும். அதை எல்லாருமே அனுபவம் பண்ணணும். ஓம் சாந்தி.